Hi sir, how are you? Hi sir. நல்லா இருக்கு சார். சார் உங்கள் நேம் சார்? என் நேம் வலி சார். சார் எப்படி சார் உங்களோட ஈஸி ஃபுட்டு இட்லி தோசை மாவு நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ அல்மு தோசை நல்லபடியாக போயிட்டு இருக்கு நமக்கு. இப்போ மெயின் பிஸ்னஸ் நமக்கு வந்து இட்லி மாவு. இட்லி மாவு பார்த்தாக்கா நம்ம வந்து மயிலாடுதுறை பொறுத்தவரைக்கும் சரௌண்டிங் எல்லா ஏரியாக்கும் கவர் பண்ணிட்டுருக்கோம். எல்லா ஏரியாக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ தரமாகவும் நம்ம வந்து கிளீனாகவும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கோம் சார். எந்த குவாலிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க சார்? எப்படிப்பட்ட அரிசி அந்த உளுந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்கீங்க? அரிசியை பொறுத்தளவுக்கு நம்ம அளவுக்கு பெஸ்ட் அரிசியாக தான் இதுலேயே வாங்குறோம். நம்ம இட்லி அரிசியும் சரி உளுந்தும் சரி ரொம்ப கிளியராகவே நம்ம வாங்குகிறோம். எந்த பொருளும் வந்து நம்ம ஆட் பண்ணாமல் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு கெமிக்கலையும் ஆட் பண்ணாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியாமல் ஏரியாவில் வந்துருக்கீங்க. இப்போ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அரிசி அரைக்கிறதா சரி எல்லாமே இடத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறோம் நாங்கள். எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரிசியும் சரி உளுதையும் சரி சுத்தமாக ஊற வச்சு அதை க்ளீனாக அரைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணுறோம். எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணல. அரிசி உளுந்து வெந்தயம் இந்த மூணு பொருளை மட்டும் தான் நம்ம இதுவரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே ஆட் பண்ணல நம்ம. அதனால தான் நமக்கு இது வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கு. இந்த கம்ப்ளீட்டாக இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ குழந்தைகளும் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கொடுக்குற பொருளை வந்து எல்லா வீடுகளும் சாப்பிட்றாங்க, குழந்தைகளும் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு பியூராக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சுத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எங்கள் வீட்டில் எப்படி நம்ம நானும் இந்த ஒரு இதை சாப்பிட்டுருக்கோம். நம்ம நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லா வீட்டிலையும் சாப்பிட்டுருக்காங்கனால எந்த ப்ரிசர்வேட்டிவோ வெள்ளையாகிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ரொம்ப புளிக்காமல் இருக்கிறதுக்கான ப்ரிசர்வேட்டிவோ எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணல. கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் பியூராக கொடுத்துட்ருக்கோம். மாயாவரம் சரௌண்டிங் போது எல்லோரும் உடம்பு நல்லா பண்ணுறாங்க. நம்மளும் அதுக்குள்ள நம்ம மற்றவங்களுக்கு இது பண்ணாமல் கரெக்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த விதமான என்ன சொல்கிறது கெமிக்கல் ஆட் பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. நம்மளுடைய பிஸ்னஸ் இப்போ பார்த்தாக்கா ஈஸி ஃபுட்டுன்னு இட்லி மாவு மயிலாடுதுறை சரௌண்டிங்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மயிலாடுதுறை தான் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து சுற்று வட்டார பகுதி எல்லாருக்குமே இப்போ போயிட்டுருக்கு. எல்லா ஏரியா ஆல்மோஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கோம். ரெகுலராக போயிட்டுருக்கு. காலையிலையும் ஈவினிங்கும் மாவு வந்து எல்லா ஏரியாக்கும் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஏன் இந்த பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டுருக்கோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி எல்லா ஊர்களையும் இப்போ இட்லி மாவு அதிகமாக மூவிங்கில் இருக்குது. எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இது ப்ராடக்டை வந்து நம்ம கொஞ்சம் கிளியராகவும் சுத்தமாகவும் நல்ல ப்ராடக்டாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் நம்ம ஆரம்பித்தது. இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு கிளியராக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கிளியராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துருப்பீங்க. நீங்கள் டே பை டே நடக்கிற ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கோம். நீங்கள் எல்லாமே பாருங்கள், வியூ பண்ணுங்கள். இப்போ அரிசியாகட்டும் உளுந்தாக இருக்கட்டும் வெந்தயம் இந்த மூணு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. எல்லா வீடுகள்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போல் தான் இங்கேயே நம்ம இது பண்ணுறோம். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ ஏதாவது புளிக்காமல் இருக்கிறதுக்கான பொருளை ஆட் பண்ணுறதோ இல்லை வெண்மை நிறத்துக்கான பொருளை ஆட் பண்ணுறதோ இல்லை டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கணுங்கிற பொருளை ஆட் பண்ணுறதோ எந்த விதமான பொருளுமே இதுக்கு நம்ம ஆட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அரிசி வெந்தயம் உளுந்து இந்த மூணு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இட்லி மாவு ரெடி பண்ணுறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீட்டாகவும் க்ளீனாகவும் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஈவினிங் நம்ம க்ளியர் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிற வரைக்குமே எல்லாமே நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். காலையில் வந்ததுக்கு வந்தவுடனே ஹீட்டர் நம்மள்ட்ட இருக்குது. ஹீட்டரில் ஆன் பண்ணி அவங்க வெந்நீரில் ஃபுல்லாகவே மிஷினரிஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க. கிரைண்டர் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நமக்கு அரிசி எல்லாமே நம்ம போடுறோம். அரிசி போட்டு அரிசி உளுந்து எல்லாமே அரைச்சதுக்கு பின்னால் அதுக்கப்புறமா மிக்சிங் போட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாத்தையும் பேக்கிங் சீலிங் போட்டு கிளியராக நம்ம அப்புறம் ஃப்ரீசரில் மெயின்டைன் பண்ணுறோம். ஃப்ரீயாக
அதுக்கப்புறம் லைனுக்கு மாவுலாம் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னால் திருப்பி அதே போல் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி வந்து எந்த விதமான இதுவுமே வந்து பேக்டீரியாவும் வராமல் எந்த விதமான சுத்தம் இல்லாமல் செய்யாமல் எந்தளவுக்கு க்ளீனாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக எந்த ஒரு பொருள் கெமிக்கல்ஸும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. எல்லோரும் வீட்டில் எப்படி அரைக்கிறோமோ அதே போல் வந்து முடிஞ்ச அந்தளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மயிலாடுதுறை சரௌண்டிங்கில் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம், ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேலாக வந்து கடைகளுக்கு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு, ரீட்டெயிலாகவும் நம்ம ஷாப்லேருந்தே நம்ம ஃபேக்ட்ரிலேருந்தே கொடுத்துக்கிட்ருக்கோம். யாருக்காவது பல்காக ஆர்டர் தேவை, ஹோல்சேலாக தேவைனாலும் எங்கள் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு பெனிஃபிட்டாக எவ்வளோ பண்ணித்தர முடியுமோ அவங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். அவங்க ஏரியாவில் நான் அவங்க பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட எங்கள்கிட்ட பல்காக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க ரீட்டெயிலாக அவங்க ஷாப்லேயோ இல்லை அவங்க ஹோல்சேலாக பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு கொடுக்கலாம். அவங்க எப்படி அவங்களுக்கு பெட்டராக தேவைப்படுதோ நீங்கள் நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரோ லொக்கேஷனோ கொடுக்குறோம் நாங்கள், அதில் நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.